ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. கிரிவலம் சிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஓ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சஞ்சீவி மலையோட கொஞ்ச தூரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக ஒரு கோயில் ஒன்று இருக்கு. பயணத்தை தொடரப்போகிறோம் வாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தலைமலையில் தான் இருக்கோம். அங்கே பாருங்கள், நம்ம இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோவில் அடிவாரத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். இந்த தலைமலைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆசை நிறைவேற போகுது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைமலை அடிவாரத்தில் தான் இருக்கோம். இந்த தலைமலைக்கு எப்படி வரணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருந்தீங்கன்னா முசிறி வழியாக வந்து வரலாம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா துறையூரில் இருந்துட்டு இதுக்கு ஈஸியாக வர லைன் இருக்குது. துறையூர் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கண்ணனூர் வந்து, கண்ணனூர்லேருந்து பவித்திரம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீலியாம்பட்டி ஒரு கிராமத்தில் தான் ஒரு 3 கிலோமீட்டருக்கு உள்ளார இந்த தலைமலை அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சஞ்சீவி மலை அப்படின்ற மாதிரி அழைக்கப்படுது. ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மலையை வந்துட்டு நம்ம ஆஞ்சநேயர் வந்துட்டு தூக்கிட்டு வரையில தான் இங்கே வந்துட்டு ஒவ்வொரு பாட்டாக அப்படியே கலண்டு விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதோ பாருங்கள், இந்த ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கூட இந்த ஆஞ்சநேயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மலையை கையில் வச்சுட்டு இருக்க மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு பேக்கில் விசிட் பண்ணி கட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆஞ்சநேயர் இந்த மலையை தூக்கிட்டு வரையில் சிதறி விழுந்தது தான் இந்த சஞ்சீவி மலை. இங்கே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு உதாரணமாக நம்ம ஆஞ்சநேயர் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த மலையை கையிலே வச்சுருக்காரு. இதான் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த கோவிலோட அடிவாரம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இது வழியாக தான் மலை பயணத்தை தொடர போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் போகிற வழியில் என்னென்ன ஒரு ரிஸ்க் இருக்குன்றதை பார்ப்போம். இந்த மலையோட உயரம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா 3700 அடி ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏறி பார்த்தா தெரியும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மலை ஏறுறதுக்கான ஒரு வழியில் தான் ஏறிட்டுருக்கோம். ரோடு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு வெறும் பெரிய பெரிய கல் இது மாதிரியாக தான் இருக்குது. இதோ பாருங்கள், இப்போ இந்த கல்லுலேயே நம்ம போயிட்டே இருக்கணும் மாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா மலை ரொம்ப பெருசுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் மலை வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சஞ்சீவி மலைக்கு ஏறுறது எந்த இடம்னு கேட்டிங்கன்னா, இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூருங்குச்சியாக தனியாக இருக்குல்ல, இந்த மலைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஏற போகிறோம். வாங்க, இன்னும் நம்ம போகிற வழியில் என்னென்ன ரிஸ்க் இருக்குன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடிவாரத்துலேருந்து கொஞ்ச தூரத்தில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இந்த கோயிலில் வந்துட்டு நம்ம சாமி கும்பிட்டு அப்படியே ஏற ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மலைக்கு ஏறவங்க கண்டிப்பாக தண்ணி பாட்டில் கொண்டு வந்துடுங்க, கொஞ்சம் பல வகை ஃப்ரூட்ஸு கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா வந்துட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணி இங்கே அவ்வளோக்கும் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. நம்ம தண்ணி கொண்டு வந்துட்டால் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு தண்ணிக்கானும் கொஞ்சம் திராட்சை பழமும் வாங்கிட்டோம். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா திராட்சை பழத்தில் நமக்கு தண்ணிக்கான தேவையான எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாராச்சும் தலைமலை ஏற வரீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி ஃப்ரூட்ஸ் ஐட்டம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துக்கோங்க. எண்ணெய் பழக்கரம் எதுவும் வாங்கிட்டு வராதிங்க. ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே தண்ணி தான் மெயினாக தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, ரொம்ப மூச்சு வாங்குது, இன்னும் நம்ம ஏற வேண்டிய தூரம் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன கோயில் ஒன்று பார்த்தோம். இப்போ அந்த கோயிலை விட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்துருந்தீங்கன்னா இங்கே ஒரு பெருமாள் கோயில் ஒரு சின்னதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு சின்னதாக ஒரு கோயில் மாதிரி கட்டியிருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்த சாமியை வழிபட்டுட்டு இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரூட்லேயே நம்ம ஏறினோம்னா அப்படியே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த சாமியை கும்பிட்டு நம்ம மலை பயணத்தை தொடரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தலைமலை ஏறதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே வந்துட்டு படிகள் மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கற்கில் கொண்டு அப்படியே சமசமமாக அப்படியே அடுக்கி வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம கோயிலுக்கு போகிற பாதையை செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கல்லு மல்லுல நடக்கக்கூடாதுன்றதுக்காக சின்னதாக இந்த கல்கல்லாம் வச்சு பார்த்துட்டிங்கன்னா அப்படியே அடித்து அடித்து அப்படியே படி மாதிரியே செட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு பாருங்கள், நான் உங்களுக்கு அப்படியே பேக் கேமராவில் விசிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நமக்கு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த மலை பகுதியில் வந்துட்டு நமக்கு ஒரு கல்லு முள்ளில் போகாமல் இருக்கிறதுக்காக சின்னதாக இந்த கற்கள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு படி மாதிரியே செட் பண்ணி ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ட்ரக்கிங்கை தான் இந்த தலைமலையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ 125% இந்த மலை ஏறியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்க, அப்படியே கொஞ்சம் செங்குத்தாக தான் போயிட்டுருக்கு, ரொம்ப மூச்சு வாங்குது ஃப்ரெண்ட்ஸ். யாராச்சும் இந்த ட்ரெக்கிங் வந்தீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி, ஃப்ரூட்ஸ் ஐட்டம், சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போய் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு சின்னதாக ஒரு வியூ பாயிண்ட் தெரியுது. இங்கே பாருங்க எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்றத நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் இருக்குது இந்த வியூ பாயிண்ட். இங்கே பாருங்க நம்ம அடிவாரத்துலேருந்து வந்த கோயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க இந்த ப்ளூ கலர் ஷீட் இருக்குல்ல, இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம அடிவாரத்தில் உள்ள கோவில். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இது வழியாக ஏறிக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவரில் கோயிலுக்கு போயிடலான்னு சொன்னாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம 50% மலை ஏறியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு செம்ம வியூ ஒன்று தெரியுதுங்க பாருங்கள், செம்மையாக இருக்குது. இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்துட்டு 50% மலை ஏறியாச்சு. இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இங்கே ஒரு கோயில் தெரிகிற வியூ பாயிண்ட் ஒன்று தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு கோயில் தெரியும். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கோயில் இருக்குல்ல, இப்போ இந்த கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். இப்போ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மேலே சின்னதாக கோவில் கடை எல்லாமே இருக்குன்னு சொன்னாங்க. வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே மேலே குடிக்க தண்ணி, தெப்பக்குளம் எல்லாமே இருக்குன்னு சொன்னாங்க. இதான் நாங்கள் போகிறது பஸ் டைம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு உங்களை நேராக அந்த இடத்துல வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம தெப்பக்குளம் வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நான் வந்துட்டு பாருங்கள் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த படியை ஏறிட்டோம்னா தெப்பக்குளம் தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நான் உங்களுக்கு தெப்பக்குளத்தில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் தெப்பக்குளத்தோட வியூ பாயிண்ட். இங்கே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இதோ இந்த தெப்பக்குளத்தில் இருக்கணும்னா நம்ம இதில் தண்ணியெல்லாம் குடிக்கலான்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம
அந்த மரத்துட்டு நின்று நான் உங்களுக்கு தப்ப குளத்தில் எப்படி தண்ணி இருக்குது என்னன்றது காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சீவி மலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேக் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பீரமான ஒரு உச்சியில் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மலைக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே ஏதாச்சும் தண்ணி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா குடிச்சிட்டு அப்படியே நம்ம இந்த மலையை ஏற ஆரம்பிக்கலாம். வாங்க நம்ம அந்த சைடு வந்துட்டு உங்களுக்கு தண்ணி எல்லாத்தையும் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தப்ப காலத்தில் தண்ணி எல்லாமே இருக்குது. மேலே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த குளத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் குளிக்கிறதுனா குளிச்சுட்டு அப்படியே நம்ம மேலே சாமியாரலாம். இதோ பாருங்க, இங்கே மேலே ஒரு சின்னதாக ஒரு கடை இருக்குது. வாங்க நம்ம அங்கே போயிட்டு என்னென்ன இருக்குன்றது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம தெப்ப குளத்தில் ஒரு சுக்கு காஃபி ஒன்று குடிச்சிட்டு ஒரு பிஸ்கட் பாக்கெட் ஒன்று சாப்பிட்டோம். இங்கே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா தண்ணிலாம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அந்த தெப்ப குளத்தில் உள்ள தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கணும். அப்படி உங்களுக்கு நல்ல தண்ணி வேணும் அவங்க பாட்டிலில் வச்சுருக்காங்க. ஆனால் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இங்கே எல்லாமே டபுளான விலையில தான் விற்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இங்கே மேலே எந்த ஒரு கடையும் இல்லை. எல்லாமே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அவங்களும் கீழே இருந்தால் கொண்டு வராங்க. ஆனால் அதனால வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே டபுள் ரேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கோயிலுக்கு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த கொஞ்சம் தூரத்தில் தான் டிஸ்டன்ஸ்னு சொன்னாங்க. இதோ பாருங்கள், எல்லோரும் நடந்து உங்களுக்கு கட்டம் பாருங்கள். இதோ பாருங்கள், எல்லோரும் நடந்து வந்துட்டுருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நான் உங்களை பேக் கேமராவில் விசிட் பண்ணி எல்லாமே காட்டுறேன். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா சாமியை தரிசிக்க வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பக்தர்கள் எல்லாருமே சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு பிரம்மாண்டமான ஒரு காட்சியை தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம சஞ்சீவி மலை வந்துட்டு உச்சியை இப்போ நான் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன் பாருங்க. ஓ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சஞ்சீவி மலையோட கோவில் உச்சியில் தான் இருக்குது. இதோ பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த மலை வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா தனியாக ஒரு செங்குத்தான பகுதியில் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. ஆனால் இந்த கோயிலை கட்டுறதுக்கெலாம் ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சான்ஸே இல்லை. ஒரு பெரிய ஒரு உச்சியில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இந்த உச்சி வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போவேல சிதறி போன ஒரு பகுதி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தலமலை. இங்கே பாருங்கள், இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம படிக்கட்டெலாம் இருக்குது. இங்கே பாருங்கள், தூரத்தில் படிக்கட்டெலாம் இருக்குது. இந்த படிக்கட்டில் ஏறிக்கிட்டே நம்ம நிறையா விஷயங்களை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த கல்பாதையில் ஏறிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா தோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஸ்டெப்பு ஒன்று ஏறுது ஃப்ரெண்ட்ஸ். எப்பா காலில் பயங்கரமாக பொடி ஒட்டுது ஃப்ரெண்ட்ஸ். அப்பா இதுக்கு எடுத்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலில் ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள். எல்லாருமே அப்படியே அசந்துருவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவல் செம்ம. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா தான் இந்த ஒரு இயற்கையை வந்துட்டு உங்களால் ஃபுல்லாக உணர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா செல்லுலேயும் செம்மையாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த தூரத்தில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு கோடு மாதிரி தெரியுதுல்ல, இது எல்லாமே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா காவேரி ஆறு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்டெப்பே ஏற ஆரம்பிக்க போல. இதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டெப்பு ஏற போகிறோம். அதுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு வேறு லெவலில் ஒரு வியூ பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு மலையை ஏறுவோம். மலைக்கு மேலே உச்சியில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தான் வேறு லெவலில் ஒரு வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த மலை உச்சி 3700 அடியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இப்போ மலையேற ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம படியேறிக்கிட்டே தான் இந்த வீடியோவை பண்ணிகிட்ருக்கோம். வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இந்த ஒரு உச்சியில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கிறது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த கோயிலை கட்டையில் எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம ஏறுறது எல்லாமே ஸ்டெப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நான் உங்களுக்கு வந்துட்டு பேக் கேமராவில் காட்டுறேன், நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், படிக்கட்டு எல்லாமே செமையாக தான் ஓரளவுக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வியூவை ஒன்று காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கு தான் இங்கே பாருங்கள். ஓ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வா
வேற லெவலில் இருக்கு. எல்லாருமே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் ஆச்சும் தலைமலையை வந்துட்டு வாட்ச் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோயில் உச்சிக்கு கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். இங்கே பாருங்கள் மேலே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா வேற லெவலில் வியூ பாயிண்ட். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பா, வேற லெவல். இதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கண்ணில் பார்க்கறதுக்கு ஈடேனே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது. இன்னும் கோயில் உச்சியில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா எந்த லெவலில் நமக்கு ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்க போகுதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கோயில் உச்சிக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம பெருமாளோட பாதம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் இங்கே தான் நம்மளோட பெருமாள் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அவரோட பாதம் வச்ச மாதிரி ஒரு சின்ன ஒரு பாதத்துக்கான ஒரு சின்ன ஒரு சிலையை இந்த இடத்துல வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த நம்ம பெருமாள் பாதத்துக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன சாமி சிலை ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்கள் இந்த காற்றோடைய வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா காற்று வந்துட்டு வேகமாக அடிச்சதுன்னா அது சிக்னல் கட்டுறதுக்கான ஒரு சிக்னல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்கள் இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அதான் ஃப்ரெண்ட்ஸ் உச்சி பெருமாள் கோவில். வாங்க நான் அந்த உச்சி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கீழேருந்து ஒரு 2 மணி நேரம் ஏறி வந்திருப்போம். ஏறி வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் சாமி பார்த்துட்டோம். சாமி வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் பார்த்துட்டோம் கோவிலில் சாத்திட்டு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கீழே பூசாரி வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா சாப்பிட போயிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இப்போ மணி கிட்டத்தட்ட 1:30 ஆயிருச்சு. நாங்கள் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கீழே 11 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கோவிலை வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் சஞ்சீவி மலையோட உச்சியில் இருக்க பெருமாள் கோவில். நீங்கள் இப்போ பார்த்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெருமாள் கோவில். இதுக்குள்ளே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் சாமியை பார்த்துட்டோம். சாமி ரொம்பவே நமக்கு அற்புதமாக காட்சி அடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இது கிரிவலம் செல்கிற பாதை. இதில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த லைனில் கிரிவலம் செல்லையில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதோ பாருங்கள் அங்கே கீழே ஒரு சமமாக இருக்குல்ல, அதில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா சுற்றி போகலை. கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அவர் கீழே வந்து இறந்துட்டார். கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா 3700 அடியிலிருந்து விழுந்தால் என்ன ஆகும்னு நீங்கள் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இதோ பாருங்கள் தமிழ்நாடு அரசே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இங்கே கிரிவலம் சுற்றிவர தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அறிவிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கோவிலிருந்து செம்மையான ஒரு வியூ பாயிண்ட்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இங்கே பாருங்கள் இன்னும் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு கோயில் பேக் சைடில் வந்துட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் இந்த பெருமாள் கோயில் நமக்கு காட்சி அளிக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு பெரிய பள்ளத்தாக்கா காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு உச்சியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இதோ பாருங்க கீழெல்லாம் விழுந்தோம்னா என்ன ஆகுமோன்னு நமக்கே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் வேற லெவலில் இருக்குது. ஆனால் இந்த கோயிலை வந்துட்டு இந்த உச்சியில் கட்டுறது எவ்வளோ ஒரு கஷ்டம் வந்துட்டும் பாருங்கள். ஆனால் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அந்த காலத்திலே மன்னர்கள் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த கோயிலை கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஆனால் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா தலைமலை வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லோரும் வந்தீங்கன்னா தலைமலை கோயிலுக்கு ஒரு தரையாச்சும் வாங்க, செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எல்லாமே சுற்றிக்கும் மலை தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள்
வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாதையில இருந்தா அதான் தெப்பக்குளம். இங்க பாருங்க, அதான் தெப்பக்குளம். அந்த தெப்பக்குளத்துல இருந்து இங்க பாருங்க, சும்மா சின்னதா ஒரு பள்ளத்தாக்கு இப்படி விட்டு ஏறிச்சுன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பெருமாள் கோயில வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, வேற லெவல்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே கண்டிப்பா மிஸ் பண்ணாம ஒரு டைம் ஆச்சும் தலைமலைக்கு வாங்க. இங்க பாருங்க, செம்மையான ஒரு கோயில் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய செங்குத்து மலையில வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இந்த மலை வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போவேல ஒரு பகுதியா பிரிஞ்சு உளுந்ததுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலை பகுதி. இங்க பாருங்க, கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஒரே பள்ளத்தாக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பள்ளத்தாக்குல தான், இந்த உச்சியில தான் இந்த கோயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், நம்ம எல்லாமே சாமி எல்லாமே பார்த்தாச்சு. சாமி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக காட்சியளித்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாமியை போய் பக்கத்துலேயே தரிசிக்க நமக்கு ஒரு சந்தர்ப்பமும் கிடைச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஒரு மன திருப்தியாக இருக்குது சாமி பார்த்த திருப்தி. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த தலைமலைக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு வாங்க. ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாள் தான் மேலே கோயில் மேக்ஸிமம் திறந்துருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில மெயினாக கோயில் இந்த கோயில் ஓப்பனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் மேலே மலை மேலே. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே அடிவாரத்தில் நீங்கள் சனிக்கிழமை மத்தியானம் 2 மணி வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் தான். ஆனால் அங்கே மலையில் அப்படி கிடையாது. மலையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஃபுல்லாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் தலைமலையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மலை ஏறையில் கண்டிப்பாக தண்ணி பாட்டில் ஃப்ரூட்ஸ் ஐட்டம் கண்டிப்பாக வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா மலை ஏறையில் ஒரு இடத்துல கூட தண்ணீர் கிடையாது. கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம்னு இருக்குது. அங்கே வந்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கடை போட்டிருப்பாங்க. அங்கே நீங்கள் தண்ணி சுக்கு காப்பி இது மாதிரி குடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செங்குத்தான ஒரு ஷேப்பில் தான் இந்த மலை நமக்கு அமைஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், நானே இப்போ எவ்வளோ ஹைட் இருந்து வீடியோ எடுக்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஓ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா வேறு லெவலாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வந்தீங்கன்னா தலைமலை வந்து எல்லோரும் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் இந்த ஒரு காட்சியெல்லாம் பார்க்கணுமா நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாமே உட்காந்து பார்க்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக தலைமலையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு தெரிஞ்ச தகவல் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே இந்த கோயில் இங்கே தான் இருக்குது. நம்ம வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இப்போ இங்கே நின்றுட்டு வீடியோ எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பிளாகில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏ பாய் சொல்லிடுறா. பாய் பாய். நெக்ஸ்ட் பிளாகில் சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.